நம்ம எந்த கட்சியோட எந்த கட்சியோடையாவது கூட்டணி அமைச்சு போட்டிட்டா அதிக தொகுதிகள்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்நிலையில காங்கிரஸ் கட்சியோட நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம் இப்ப வந்து திமுக காங்கிரஸ் கட்சியானது கூட்டணியில இருக்காங்க திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் வெளிவரும் பட்சத்துல அவங்களோட நம்ம கூட்டணி நம்ம கட்சிக்கு வன்னியர்களோட ஆதரவு நிறைய இருக்கு சோ காங்கிரஸ் கட்சியும் அமைச்சோம்னா முஸ்லீம்கள் வாக்குகளும் ராமதாஸ் தெரிவிச்சிருக்காங்க அது தினகரன் கமலஹாசனோடய கூட்டணி வச்சுப்போம் தினகரன் வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க சோ எதிர்க்கிறவங்களும் வரக்கூடிய தேர்தலில் தினகரனுக்கு வந்து வாக்குகள் போடுவாங்க அதே மாதிரி கமலஹாசனுக்கும் இப்ப மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு காங்கிரஸ் தினகரன் கமலஹாசன் இந்த மூணு பேத்தோடையும் கூடிய தேர்தல நம்ம கூட்டணி அமைச்சு போட்டிட்டா கண்டிப்பா நம்ம தேர்தல அதிக தொகுதிகளில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு ராமதாஸ் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க இந்நிலையில இந்த விஷயத்துக்கு தினகரன் கமலஹாசன் காங்கிரஸ் கட்சியினர் வந்து என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா தொடர்ந்து பாமக கட்சியினர் இந்த மூணு கட்சிகள்டுமே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா நிறைய கூட்டணி வைக்கிறதுக்கும் நிறைய முயற்சிகளையும் வந்து எடுத்துட்டு இருக்காங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க